ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய உமானின் செய்திகள் மாண்புமிகு சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அவர்களின் உத்தரவுகளின் அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்றாவது தேசிய தினத்தை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் ஆகிய தேதிகளில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் அரசு நிர்வாகம் மற்றும் பிற சட்டப்பிரிவு வழி பணிபுரியும் ஊழியர்களுக்கும் தனியார் ஊழியர்களுக்கும் விடுமுறை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒமான் நியூஸ் ஏஜென்சி அறிவித்துள்ளது நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் இலக்கு குழுக்களுக்கு ஃபைசர் பயோடெக் தடுப்பூசியின் மூன்றாவது டோஸ் வழங்கப்படுவதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது மூன்றாவது டோஸ் பெற தகுதியானவர்கள் கடைசி டோஸ் பெற்ற நாளிலிருந்து எட்டு மாதங்கள் நிறைவு செய்தவர்களாகவும் அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினுடைய முதியவர்களும் சுகாதார துறையில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் ஐம்பது வயது அதற்கு மேற்பட்ட வயதினுடைய முன்களப் பணியாளர்களுக்கும் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினையுடைய நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளும் அவர்களில் குறிப்பாக நாள்பட்ட நுரையீரல் நோய்களை கொண்ட நோயாளிகளுக்கும் சிறுநீரக நோய்களை கொண்ட நோயாளிகள் மேலும் அவர்களுக்கு மரபணு இரத்த நோய் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு டயாலிசிஸுக்கு செல்பவர்களாக இருந்தாலோ கடுமையான இதய நோய்க்கு உட்பட்டவர்களாக இருந்தாலோ ஏழு புள்ளி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமான கிளைக்கேட்டட் ஹீமோகுளோபின் கொண்ட நீரிழிவு நோயாளியாக இருந்தாலோ இரத்த அழுத்த நோய் கல்லீரல் நோய் அதிக உடல் பருமனை கொண்டவர்களுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது தடுப்பூசியை பெற இரண்டாவது முன்னுரிமை கடைசி டோஸை பெற்று மூன்று மாதங்கள் முடிந்து பனிரண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினை உடைய நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ள நோயாளிகள் புற்றுநோய் சிகிச்சையில் உள்ள நோயாளிகள் மற்றும் எலும்பு மஞ்சை அல்லது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உட்பட்ட நோயாளிகள் மற்றும் கட்டுப்பாட்டற்ற ஹச்ஐவி வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் ஒமானின் கடற்கரையோர பகுதிகள் முசந்தங் கவர்னரேட்டில் உள்ள ரீஃப் பகுதி அல் ஹஜார் மலைப்பகுதி மற்றும் அதன் அருகிலுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீனுக்கு எதிரான நோய் தடுப்பூசி செலுத்துவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஒமான் கன்வென்ஷன் மற்றும் எக்ஸிபிஷன் சென்டரில் நிறுத்தப்பட்டுள்ளது சுகாதார சேவைகள் இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் நைன்டீன் நோய்க்கு எதிரான தடுப்பூசி பெறுவது ஒமான் கன்வென்சன் மற்றும் எக்ஸிபிஷன் சென்டரில் இருந்து புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர் தடுப்பூசி பெறும் மையங்கள் சிப்லா முட்ராவில் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் சீப் ஸ்டேட் அல் சிராதையில் உள்ள மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டரிலும் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவுகளை பதிவு செய்ய எலக்ட்ரானிக் சுயப்பதிவு சேவையை தராசுல் ப்ளஸ் பயன்பாட்டின் மூலமாகவோ அல்லது எம்ஓஹெச் டாட் ஜிஓவி டாட் ஓஎம் டாட் கோவிட் நைன்டீன் இணையதளத்தின் வாயிலாகவோ முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க